அவன் பதவிக்காக ஆசைப்படுறான், பதவிக்காக சின்ன சின்ன தப்புகள் செஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் என் பேரை கெடுக்கணுன்றதுக்காக அவன் உயிரியே பணைய வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்கானா? அவன் சாதாரணமானவன் கிடையாது, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கிரிமினலா இருக்கான். எல்லாம் ஒன்னும் சொல்லணும், நீ அப்பவே அவனை மாட்டி விட்டுருக்கணும். அப்படி மாட்டி விட்டுருந்தேன்னா அவனை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்ப நீ எது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களேப்பா. தமிழ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ராகினி நீங்க தான் கொலை பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இந்த வார்த்தையை சொல்லும் போதே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்கான். அவன் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிதான் அதை செஞ்சிருக்கான். குத்துனது கண்டிப்பா அவனோட ஆளாதான் இருக்கும். இவன் அவங்க கிட்ட உயிருக்கு ஆபத்து வராத அளவு குத்த சொல்லிருப்பான், கண்டிப்பா உயிர் பழிச்சுப்பான். அப்போ உங்களை தேடி போலீஸ் வருமா? அந்த அர்ஜுன் உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு தான் நினைச்சிருப்பான். அதுக்காக தான் எல்லாமே செஞ்சிருப்பான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ். நமக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? எதுக்காக அழற? என் மேல இந்த தப்புமே இல்ல. அம்மா அப்பா கிட்ட எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. வா, அப்ப வாப்பா வீட்டுக்கு போலாம். அவங்க ஹாஸ்பிடல் தான் போயிருப்பாங்க, நேரம் அங்க போய் பாப்போம். வாங்க தமிழ். உங்க மேல தப்பு நினைச்சு எல்லாரும் கோபத்துல இருப்பாங்க. இப்ப நாம அங்க போகணுமா? ராகினி தான் தப்பா புரிஞ்சுட்டு என் மேல கோபத்துல இருப்பா. ஆனா அம்மாவுக்கு தெரியும் நான் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த அர்ஜுன் என்னதான் பிளான் பண்ணாலும் சரி, அம்மா கண்டிப்பா அதை நம்ப மாட்டாங்க. ஹாஸ்பிடல் போய் அவங்களை பார்த்து பேசிடலாம். வா, சரஸ்வதி சொல்ற மாதிரி அங்க போனா என்ன பிரச்சனை எடுப்போதுப்பா? டேய், போகாம இருந்தா தான சந்தேகம் வரும். அவன் பெருசா ஏதாவது கதை கட்டுறதுக்குள்ள உண்மை என்னன்றது நம்ம குடும்பத்துல இருக்கவங்க தெரிஞ்சாகணும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் அம்மா பார்த்து பேசி உண்மையை சொல்றதுதான் நல்லது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்கே. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா என்னை பத்தி தெரியும். அர்ஜுன் சொல்றதை யாருமே நம்ப போறது இல்ல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாங்க போலாம். டாக்டர் வந்து அப்டேட் பண்றேன். ஓகே கார்த்தி, என்னடா ஆச்சு? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லடா, இப்ப அர்ஜுனுக்கு எப்படி? இப்ப வரைக்கும் ஒண்ணு ஆவல, உயிரோட தான் இருக்கான். அத்தை மாமா எல்லாம் இங்க தானே இருக்காங்க. அண்ணே, இப்ப இங்க எதுக்குன்னு வந்தீங்க? ஏய் பொறுமையா இருடா, முதல்ல என்ன நினைச்சு நான் சொல்றது கேளு. அண்ணே வேண்டாண்ணே, இப்ப எது சரி தப்புன்னு யோசிக்கிற நிலைமையில நாங்க இல்ல. நீங்க அர்ஜுன குத்துனதை அவ கண்ணால பாத்தேன்னு சொல்லி ராகினி அழுது கதறிட்டு இருக்கா. ஏய், அவ நிலைமை எனக்கு புரியுதுரா, ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம. இல்லண்ணே, எதையும் கேட்க நான் இப்ப தயாரா இல்ல. கார்த்தி, அவர் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்களே. இங்க பாருங்க, நான் இவரோட நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். உள்ள அர்ஜுனோட குடும்பம் கொதிச்சு போய் நிக்கிறாங்க. அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இப்ப அவங்களை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். என் தரப்புல இருக்கிற விளக்கத்தை நான் சொல்லலடா. அம்மா பார்த்து நான் சொன்ன எல்லாமே சரியாடுடா. அம்மா எங்க? அண்ணா எங்க போயிட்டு இருக்கீங்க? சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். இப்ப எதுவுமே பேச முடியாது. நீ முதல்ல வீட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். முதல்ல இங்க இருக்கிற நிலைமை சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். கிளம்புங்க. அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரியற வரைக்குமாவது நாங்க இங்க இருக்கோமே, அப்புறம் அத்தைய பார்த்து பேசிக்கிறோம். என்னங்க நீங்க, இப்பதான் அர்ஜுனோட அம்மா சண்டை போடாத குறையா கத்தி முடிச்சிருக்காங்க. அவங்க அண்ணனை பார்த்தா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. முதல்ல இங்க கூட்டு போங்க, போங்கண்ணே. கார்த்தி சொல்றது சரிதாங்க, இங்க எதுவும் பிரச்சனை வேணாம். முதல்ல அர்ஜுனுக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். இல்ல சரஸ், அம்மாவை ஒரு தடவை பார்த்து பேசிட்டேனா? இல்ல, அவன் தான் இவ்வளவு சொல்றானே. பாப்பா போலாம். தமிழ் போலாங்க.